இப்போ கேரளாலேருந்து வந்தீங்கல்லண்ணே, வந்து முதல் நாள் போய் கேட்டிருப்பீங்கல்லண்ணே காசு? ஒரு வாரமாக கோயில்லேயே அந்த பெருமாள் கோயிலே தான் உட்காந்துருப்பேன், ரஜம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன். நீங்களாம் கேட்க மாட்டேன், நான் வாய் திறந்து கேட்க மாட்டேன், கை நீட்ட மாட்டேன். கை நீட்டும்போது அப்புறம் நம்ம வானத்தை விற்று தான் ஆகணும். அச்சப்பட்டா ஜீவதம் சாப்பிடணும், குளிக்கணும், பல்லு விளக்கணும், பாத்ரூம் போகணும், இதுக்கெல்லாம் வேணும்ல 10 ரூபா. பார்த்துட்டு போய் கேட்டால் தானே நம்ம கையில் இருக்கும் கொடுக்கறதுக்கு. கேட்காத இருந்தால் அந்த 10 ரூபா நம்ம கையில் எப்படி வந்துருக்கும்? அதனால் இப்போ கோயிலிருந்து கேட்க ஆரம்பித்து இப்போ சிக்னலில் வந்து பிக்சர் எடுத்துட்டுருக்கேன். ஆழியலை நீரும் தேடாமல் தினம் தேடும் தேடல் வணக்கம். அதுக்கப்புறம் பேர் வந்து நசீமா. ஆசைப்பட்ட பொருள் நம்ம அதை நான் செஞ்சிருப்பேன். யாருக்கிட்டனாலும் உங்களை போல ஆளுகிட்ட கேட்டனாலும் வாங்கி வந்து கொடுத்துருப்பேன். பிள்ளைங்க என்ன மெயினா சொரணங்கள் கேட்கும், ட்ரெஸ்ஸுங்கள் கேட்கும். ட்ரெஸ்ஸுங்க என்ன ட்ரெஸ் கேட்குதோ அது எத்தனை ரூபாயாக இருந்தாலும் அந்த பொருள் எடுத்து கொண்டு கொடுக்கும். பிள்ளைய பிள்ளைங்கெல்லாம் படுத்த முடிஞ்சிச்சு. ஒரு பொண்ணை கடிச்சு கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணு இருக்கு, படிக்க வச்சுட்டீங்க? ஒன்று டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சேன், ஒன்று வந்து பிளஸ் டூ, ஒன்று இல்லையே கோட்டை விட்டுச்சு இங்கிலீஷை. சரி பரவாயில்ல, படித்த வர சரி நாலு எழுத்து தெரியும்ல அது போதும். பையன் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஊரில் அரியலூர் மாவட்டத்தில். சரிண்ணே, உங்களுக்கு அடிபட்டுச்சு இல்லைண்ணே? அப்போ யாருனே உங்களை பார்த்துக்கிட்டா? ஒய்ஃப் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேரளா போனப்போ ஒய்ஃபை விட்டுட்டு தான் போனீங்களா? இல்லை, அங்கே உள்ளது தானே. கேரளத்தில் உள்ள பெண்ணானு நான் கட்டினது, மலையாளியானு நான் கட்டினது, தமிழ் இல்லை. ஓ ஓகே ஓகே. அதாவது நீங்கள் கலப்பு திருமணம் சொல்ல போனால் தெரியுது. அதாவது நீங்கள் அங்கே போய் அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே லவ் ஆகி போச்சு உள்ளது. அதான் சார், இன்னைக்கு அவங்க இருந்திருந்தா உங்களை இப்படி விட்டுருக்க மாட்டேன். நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் சார். சுருக்கமாக சொல்ல போனால் நான் இங்கே வர வேண்டிய காரியமும் இல்லை. என் பிள்ளைங்களுக்கும் கவலை இல்லாத என் பண்ண பிள்ளை பண்டாட்டி இருந்தால் எனக்கும் ஒரு குறையும் வச்சுட்டு இல்லை. இது போல் இருக்கவே மாட்டேன் சார், இந்த கோலத்தில் இருக்க மாட்டேன். சரி அண்ணா, ஊருக்கு போகிறீங்க அடுத்த மாதம், இப்படி சட்டையெல்லாம் என்ன சட்டையை போட்டு போவீங்க? அதெல்லாம் டிசைனாக சட்டை போட்டுப்போம் சார். டிசெண்டாக சட்டை போவோம். அதுக்கு ஏதாவது அந்த டைமில் காசு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு சட்டை எடுத்துகிட்டு பொண்ணுக்கு ஏதாவது கொண்டு வாங்கிட்டு போகணும் சார். சரிண்ணே, சரிண்ணே. சரி, உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால தோணுச்சு. சரி, என்னால் முடிஞ்ச முதல் சின்ன ஒரு சின்ன சட்டை ஒன்று, அப்புறம் பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். எங்கண்ணே தூங்குறதுலாம் எங்கண்ணே? இப்போ அந்த பிரிட்ஜில் படுத்து தூங்குவேன், வாணிமகால் பிரிட்ஜில். எங்கே போய் ஒண்ட முடியும்? நம்ம நம்மளை நம்பி ஒரு வாடகை வீடு எடுக்க போனாலும் இப்போ கொண்டு கொடுக்கணும்னா அட்வான்ஸு 20,000 ரூபா கேட்காங்க. இப்போ இப்போ எப்படின்னா அடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணுமாண்ணே? ஆமாண்ணா, ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. இப்போ அது மாப்பிள்ளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தில், உள்ளத்தில் சொந்தத்திலே கேட்குறாங்க. மாப்பிள்ளைலாம் கஷ்டத்தில் கையில் கையில் தான் இருக்குது எல்லாம் டிமாண்டு. இப்போ உங்களால் முடியுமானே இப்போ ஒரு ஒரு பலசரக்கு கடையே போடுறோம்னு வைங்களா? முடியும், முடியும், முடியுங்கிறீங்க? முடியும், வயராக்கி இருக்கு, செய்வேன். நம்பிக்கை இருக்கு, தன் நம்பிக்கை இருக்கு. அடுத்தவங்க உழைப்பாங்க, தன் நம்பிக்கையில வாழ்வேன். சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் தவிப்பெல்ல, காத்து இருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு. சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க நினைச்சேன். சரி, நீங்க லவ் பண்ணீங்க, லவ் பண்ணி உடனே கல்யாணம் தானா?
இஷ்டம் போல கூட்டு போயிருக்க கோவலம் அங்க எங்க எல்லா இடத்துக்கு அதெல்லாம் ஜாலியா கொண்டு போயிட்டேன். பைக்லயே கூட்டு போயிட்டேன். பைக்லயே கூட்டு போயிருவீங்க ஃபுல்லா கூட்டு போயிட்டு அங்க ஜாலியா ஃபுல்லா சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பார்த்தீங்களா நீங்கள் அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன? சீ போன நம்மளை சீனு கூட சொல்ல மாட்டேன். என்ன கேட்டாலும் என்ன செஞ்சு தர சொன்னாலும் உடனே செஞ்சு தரும். என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஏற்ற பழம், ஏற்ற பழம் பொறி. ஏற்ற பழம்னா அது அங்கே கேரளத்தில் தான் அந்த காய் இருக்குது. நேந்திரம் பழமா? நேந்திரம் பழம். கரெக்டாக நான் சொன்னது கரெக்டாக. அந்த பழம் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லையானே? ஆனால் இங்கே விற்கிது என்ன நிறையா? நான் வாங்கி சாப்பிட்ல. என் விழி போன பின்னாலும் வழியாகி ஒளியாகி ஒளி காட்டும் சிறுவெண் பிறை. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சிறப்பா இருங்க. கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கிடைக்கல. கிடைச்சி நீங்க ஒரு கடை போடுவீங்க. கடை போட்டு ஒரு ஒரு டீசெண்டான ஒரு வியாபாரத்தை பண்ணி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே அது நடந்து நடந்துச்சுன்னா எனக்கு அது போதும். அதை விட எனக்கு வேற ஒன்றும் கண்டிப்பாக நடக்கணும். நீங்கள் அவளே படாதீங்க. சேட்டையன் கார்த்திக்ல இது வரைக்கும் நம்ம நிறைய பேரை போய் சந்திச்சிருக்கோம். அப்படி சந்திக்கிறப்ப உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வருவீங்களா, ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்குவீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இது வரைக்கும் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனா இவரு தானா முன் வந்து எனக்கு சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த பிச்சை எடுக்கிற தொழிலை நிறுத்திடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவரா முன் வந்து கேட்கிறப்ப ஸ்மைல் சேட்டை இது ஒரு பெரிய வாய்ப்பா எடுத்து அவருக்கு ஒரு சின்ன முதலீடுல ஒரு பிசினஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும் நினைச்சீங்கன்னா கீழே வர இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் தெய்வத்தின் நம்பிக்கை அதான் உங்க வாக்கு பொண்ணா இருக்குன்னு என்ன தெய்வம் போல தான் உங்களை நான் நினைக்கிறேன் அது இறைவன் எல்லாம் உங்க உருவத்தில் எனக்கு நல்வழி தர நடக்கணும்னு நடந்து. கண்டிப்பா நடக்கணும், கவலையே போடாதீங்க. சரியா?